இன்னைக்கு உங்களுக்கு காரசாரமான செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். செட்டிநாடு சிக்கன்னாலே அதோட மசாலா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் இப்ப நம்ம மசாலா ரெடி பண்றதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 துண்டு இஞ்சி, மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன், இது காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக, இது வந்து கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவோட வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சிக்கனில் வந்து எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சிக்கன்லேயும் வந்து நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வறுத்துடலாம். இப்போ நம்ம செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன், அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இதில் நான் வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக சோம்பு மூணும் போட்டிருக்கிறேன். இந்த மூணும் பொரியட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தோடு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி வந்து விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைனா போட வேண்டாம். தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து வறுவலில் இப்போ லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை இருக்கும், அதுக்காக நான் போட்டுருக்கேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கூடிய சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சிக்கனுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இதில் இருக்கக்கூடிய இந்த தயிர், இதில் இருக்கக்கூடிய சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணி இதிலே நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், நம்ம இதில் தயிரெலாம் ஊற்றி ஊற வச்சுருக்கனால இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது நம்ம குக்கர்லாம் இல்லாமல் சாதாரணமாக கடாயில் வேக வைக்கிறதுனால ரொம்ப சட்டன் வேகாது, கொஞ்சம் லேட்டாகும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். அப்பப்போ இதை திறந்து கிளறி விடணும். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இது நல்லா வந்து வறுவல் அப்படின்றனால இன்னும் ட்ரை ஆகணும். நம்ம கொஞ்சமாக இதில் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா காரசாரமாக இருக்கும். இதில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போடுறேன். அப்போ தான் இது வந்து நல்லா காரசாரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு வந்து இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ட்ரை ஆக்கிடலாம். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, சிக்கன் வறுவல் ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.